அண்ணாமலை என்ன நடந்துச்சு அதிமுக வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்ப நடத்திட்டு வந்தாரு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலையை எடுக்கணும்னோ இதுக்காக மத்தியில் ஆள்ற பாஜக கூட சேர்ந்தாதான் அரசியல்ல தன்னோட இருப்ப காட்டிக்கொள்ள முடியும்னு கருதிய ஓபிஎஸ் பாஜக கூட ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாரு ஆனாலும் பாஜக ஓபிஎஸ் வச்ச எந்த கோரிக்கையுமே ஏற்காம காலம் கடத்திட்டே வந்த நிலையில கடந்த பத்தொன்பதாம் தேதி சேலத்துல பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற பிரச்சார கூட்டத்துல ஓபிஎஸ் மேடையேறினாரு பிரதமரும் ஓபிஎஸ் கிட்ட நலம் விசாரிச்சாரு எனவே பாஜக கூட்டணியில எப்படியும் தனக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்ன்ற மகிழ்ச்சியில இருந்தாரு ஓபிஎஸ் பாஜக கடந்த ரெண்டு நாட்களா கட்சி அலுவலகத்துல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு வந்தாங்க பாமகவுக்கு பத்து சீட் கொடுத்ததால தனக்கு எப்படியும் நாலு சீட் நிச்சயம்னு நம்முனாரு ஓபிஎஸ் ஆனா ஆக கடைசியில பன்னீர்செல்வத்தை அழைச்சு ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணேன்னு ஒரு தொகுதி தருவதா சொல்லியிருக்காரு அண்ணாமலை இதை கேட்ட ஓபிஎஸ் அதிர்ச்சி அடைஞ்சாரு மேலும் மூன்று முறை இருந்த எனக்கு ஒரு தொகுதியானு மனசளவுல கோபத்தோட உச்சத்திற்கே போனாலும் அவர்னால வெளியே காட்டிக்க முடியல எனவே நிர்வாகிகிட்ட கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு ஓபிஎஸ் சென்னையில ஒரு ஹோட்டல்ல நிர்வாகிகள் கூட ஆலோசிச்சிருக்காரு அப்போ அவர் முகம் வாடிய நிலையில காணப்பட்டிருக்கு முகத்துல மகிழ்ச்சி மறைஞ்சு சோகம் கப்பிய நிலையில காணப்பட்டிருக்காரு ஒரு தொகுதியில போட்டியிட வேண்டும் அதுவும் தாமரையில தான் போட்டியிடணும்னு பாஜக கூறுறதை ஏற்றுக்கொண்டா நம்முடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனமாகிரும் எனவே கௌரவமா வெளியேறிடுவோம் யாரும் கேட்டா ஈரோடு கிழக்கு பாணியில வெளியில இருந்து ஆதரவு அளிக்கலான்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்லிட்டாங்க இந்த முடிவை ஓபிஎஸ் அண்ணாமலைகிட்டையும் சொல்லிட்டாரு அண்ணாமலையும் அத பெருசா எடுத்துக்கல உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியையும் கே ஒதுக்கி விடுறேன்னு சொல்லிட்டாராமா அதன் பிறகு நிருபர்களை சந்திச்ச அண்ணாமலை பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிடுது நான்கு கட்சிகள் தாமரசனத்துல போட்டியிடுது ஓபிஎஸ் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க நான் சொல்றது சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு டெல்லி போயிட்டாரு கடைசியில ஓபிஎஸ் நிலை இழவு காத்து கிளி கதையாயிருச்சுன்னு ஓபிஎஸ்க்கு இருட்டு கடை அல்வா கொடுத்துட்டா அண்ணாமலை அரசியல் வட்டாரத்துல பேசுறாங்களாம் குறிப்பா அதிமுகவினர் மத்தியில இந்த பேச்சு தான் எனக்கு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு அரசியல்ல அல்வா கொடுக்கறதும் வாங்குறதும் சாதாரண வைப்பானு எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான்னு அமைதி காக்குறாரு ஓபிஎஸ் டெல்லி சென்ற அண்ணாமலை கிட்ட மீண்டும் தொடர்பு கொண்ட ஓபிஎஸ் ஒரு தொகுதியை ஏத்துக்கிறேன் ஆனா தாமரை மட்டும் வேண்டாங்கன்னு சொல்லியிருக்காரு சிறிது நேரம் கழிச்சு மீண்டும் தொடர்பு கொண்ட அண்ணாமலை நாங்க ஒரு தொகுதியை குறைச்சிட்டு உங்களுக்கு ராமநாதபுர தொகுதியை ஒதுக்குறோம் நீங்க என்ன சின்னத்துல வேணுமானாலும் நின்னுக்கோங்கன்னு சளிப்போட கூறிட்டாராமா அதை தொடர்ந்து நேற்று இரவு பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காரு ஓபிஎஸ் நானே ராமநாதபுரத்துல நிக்கிறேன் எங்க பணம் என்னன்னு காட்டுறேன் நானே கழுத்துக்கு வரேன் சுயேச்சை சின்னத்துல போட்டிடுறேன்னு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் இதை கேட்டபோது எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்னு நடிகர் விவேக் பேசிய வசனம் தான் எல்லாருக்கும் நினைவு வந்துச்சு